போயிட்டு இருக்கு அவன் தான் அழகா ஒரு வண்டிக்கு சேஞ்ச் பேக்கெட்டை கிளீன் பண்றான், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செயின் லூப் அடிக்கிறான், அடிச்சுட்டு இந்த டேப் அப்படியே சுத்துறேன், அதுக்கப்புறம் சேஞ்ச் பேக்கெட் பூ மாதிரி ஓடுது. இதை மாத்தினீங்க அப்படின்னா லைஃப் நல்லா வரும்னு அவனே அழகா சொல்லியிருக்கான். அதனாலதான் சரி நம்ம மாத்துறது மாத்திரம், புது சேஞ்ச் பேக்கெட்ல இதே வேலையை பண்ணிட்டோம்னா இன்னும் லைஃப் நல்லா வரும்ல, அதனாலதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வண்டிக்கும் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டு இதையும் பண்ணி விட்டுருங்க. என்னென்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, சோசியல் மீடியால போடுற வீடியோ ஃபுல்லா உண்மை நம்பர் உங்களை மாதிரி ஆளுநால தானே தேவையில்லாத வீடியோலாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆயிருது. இப்போ செயின்ஸ் பேக்கெட்டுங்கிறது ஒன்றும் ரப்பர் கிடையாது, அது இரும்பு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த செயின்ஸ் பேக்கெட்டில் நான் ஃபுல்லாகவே டேப்பை சுற்றிட்டுன்னு வைங்களேன், ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டரில் அந்த செல்லோ டேப் ஃபுல்லாகவே ஸ்பீடில் பிஞ்சு ஒன்று சின்ன பிள்ளை கவருக்குள்ளே போய் உட்காரும், அல்லது பின்னாடி உள்ள ஸ்பிராக்கெட்டில் போயிட்டு சேரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, செயின்ஸ் பேக்கெட்டோட லைஃபு குறைய தான் செய்யுமே தவிர்த்து 100%க்கு 100% இது மூலியமா செயின்ஸ் பேக்கெட்டோட லைஃப் கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க செல்லோ டேப்பை சுத்தும் பொழுது அந்த ஸ்பிராக்கெட்டோட பல்லு அந்த செயின்ல கரெக்டா சீட் ஆக முடியாம செயினோட டெம்பர் அதிகரிக்குது. இதனால செயின்ஸ் பேக்கெட்டும் செயினும் பெண்டாகி கட் ஆகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குண்ணே. மாத்த போறது புது செயின்ஸ் பேக்கெட்டு. நீங்க பார்த்த வீடியோ போய் உண்மை நம்பி இதுல போய் ட்ரை பண்ண சொல்றீங்களேண்ணே, தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலைண்ணே. என்னண்ணே அதுவும் சுத்தக்கூடாதானே, என்னண்ணே நீங்களே எப்படி சொல்றீங்களேண்ணே, அப்புறம் இந்த வண்டி என்ன தானே நாங்கள் பண்ணுறது, ஏன்னா காசு கம்மியாக கொடுத்து வாங்குற வண்டி கூட கவர் கொடுக்குறாங்க, ஆனால் இது இவ்வளோ காசு போட்டு வாங்கி செயின் கவரும் இருக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னதான் பண்ணுறது, சே அதை கூட விடுங்களே, எதுனால காசு கம்மியாக வாங்குற வண்டி செயின் கவர் கொடுக்குறேன், இந்த வண்டிக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், அதையாவது கொஞ்சம் சொல்லுங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கேட்குற சந்தேகம் உண்மையாலுமே ரொம்ப நல்ல சந்தேகம் தான். அதாவது காசு கம்மியாக கொடுத்து வாங்கக்கூடிய வண்டி காசு அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய வண்டி அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை. லோயர் சிசி வண்டி ஹையர் சிசி வண்டிங்கிறது தான் கான்செப்ட். லோயர் சிசி வண்டின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய வேகம் வந்து 80 கிலோமீட்டரில் தான் போகும், ஓகேங்களா. நம்ம குறைந்தபட்சம் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் அந்த வண்டியை யூஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த வண்டியோட செயின் பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு தொய்வலாகும். அப்படி தொய்வலானாலும் நம்ம டக்கு டக்குன்னு வந்துட்டு எப்போதும் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம டக்குன்னு இழுத்து வச்சுக்கிடுவோம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் வெர்ஷன் போயிட்டீங்க, ஹையர் சிசிக்கு போயிட்டீங்க, இப்போ உங்களை மாதிரி வண்டிக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமான ஸ்பீடு போயிட்டு இருக்கும் பொழுது செயினோட பிளே ரொம்ப ஸ்பீடாகவே தொய்வலாயிரும். இப்போ அந்த வண்டிக்கு செயின் கவர் கொடுத்தாங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், அந்த செயினோட பிளே தொய்வலாக இருக்கும் பொழுது அந்த செயின் போய் செயின் கவரில் உரச ஆரம்பிக்கும். உரச ஆரம்பிக்கும் பொழுது ஓட்டுறவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும், வேற எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படிங்கிற பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செயின் கவரில் உரசி உரசி அந்த செயின் கவரே உடஞ்சி பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி காரணத்தினால தான் ஹையர் சிசி பைக்கில் ஃபுல்லாகவே செயின் கவர் கொடுக்கறத வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, ஓகேங்களா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ செயின்ஸ் பேக்கெட் வந்துட்டு ஓப்பனாக கொடுத்துட்டாங்களா, இப்படி கொடுக்கும் பொழுது செயினில் என்ன இருக்கும், அந்த லியூபோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் உள்ள கல் மண் டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் செயினில் வச்சுக்கிறோம், இதனால அதிகமான நாய்ஸ் ஏற்படும். அதனால் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது 500 கிலோமீட்ரு அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை செயினை கிளீன் பண்ணி லீவ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வண்டி இந்த வண்டி வச்சுருக்கவங்க ஓயாமல் சர்வீஸ் சென்டருக்கோ அல்லது ஒரு மெக்கானிக்டையோ அல்லது ஒரு ஒர்க் ஷாப்க்கோ போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஓப்பன் செயின்ஸ் பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அவங்களே நீட்டாக வீட்டில் க்ளீன் பண்ணி லூப்பும் போட்டுக்கலாம். இதுதானே வித்தியாசம். அதாவது ஏன் செயின்ஸ் பேக்கெட்டுக்கு கவர் கொடுக்குறாங்க, ஏன் செயின்ஸ் பேக்கெட்டுக்கு கவர் கொடுக்கல அப்படின்னு. இதையும் தாண்டி சில கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் வந்து வண்டியோட லுக்குக்காகவும் வந்துட்டு செயின் கவரை வந்துட்டு கொடுக்கறதில்ல, எடுத்துடுறோம், மேலே மட்டும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துட்றோம், கீழே உள்ள கவரை வந்துட்டு நாங்கள் நேக்கடாக விட்டுறோம், நாங்கள் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சில கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயின் கவரை நாங்கள் கொடுக்காதனால வண்டியோட வெயிட் வந்துட்டு எங்களுக்கு குறையுது, இதனால் நாங்கள் இன்ஜினில் வேறு ஏதாச்சும் ஒரு வெயிட்டை ஆட் பண்ணிக்கிறோம், பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கிறோம், அதனால் செயின் கவர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, கவரே இவ்வளோ விஷயத்தை கவர் பண்ணுதானே, சரி அதெல்லாம் விடுனே, எனக்கு ஏன் ஓயாமல் செயின்ஸ் பேக்கெட் போகுது, அது கொஞ்சம் விளக்கம் சொல்கிறியானே. உங்கள் வண்டியில் செயின்ஸ் பேக்கெட் ஓயாமல் போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வண்டியை கொண்டு வரும்பொழுதே உங்கள் செயினை கவனித்தேன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் சுத்தமாக செய்யவே இல்லை. அதாவது செயினை 500 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளே அல்லது 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி லூப் போடணும்.
கிளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைண்ணே. நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள பழைய ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னே வந்துட்டு ஸ்பேர் ஷாப்பில் எல்லாமே செயின் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ப்ரெஷ்ஷும் கொடுக்குறாங்க, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளீன் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், ஓரிங் உள்ள செயின் ஓரிங் இல்லாத செயின் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. இப்போது உங்கள் வண்டியோட செயின் ஓரிங் டைப்பாக ஓரிங் இல்லாத டைப்பான்னு தெரிஞ்சுக்கணும். ஓரிங் இல்லாத டைப் அப்படின்னா நார்மலாக பெட்ரோலு அல்லது ஒரு டீசலு 50 ரூபாய்க்கு வாங்கி அதை ப்ரெஷ்ஷில் தொட்டு நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாக க்ளீன் ஆயிரும். ஓரிங் இருக்கக்கூடிய டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி பெட்ரோல் அல்லது டீசல் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓரிங் வந்து ரப்பர் டைப்பிலான மெட்டீரியல் தான். இப்போ அந்த பெட்ரோலை டீசலில் போடும்பொழுது அந்த ஓரிங் என்ன செய்யும் அப்படின்னா விரிஞ்சு கொடுத்துரும். ஓகேங்களா, இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து செயின் க்ளீனான மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஓரிங் உள்ள செயினை வந்து க்ளீன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா வண்டியோட சவுண்டே பழசை விட ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடும். அதனால இந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு லீவ் பண்ணிக்கலாம். இந்த லியூபுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செயின் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஒன்று செயின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அல்லது புது ஆயிலாக யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஒர்க் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஆயில் தருவாங்க, அந்த புது ஆயிலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கிரீஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செயின் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் சொன்னது வந்துட்டு அதாவது ஓரிங் இல்லாத செயினுக்கு இதை பண்ணிக்கலாம், அதாவது பெட்ரோலோ டீசலோ வச்சு க்ளீன் பண்ணி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கு வந்துட்டு லியூப் அடிச்சுக்கிருவீங்க. இப்போ செயின் ஓரிங் இருக்கக்கூடிய டைப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லணும்ல. அதனால் செயின் ஓரிங் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் வாட்டர் வாஷ் பண்ணுறது மட்டும்தான். வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த செயினில் இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும். அது போனதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே நீங்கள் செயின் லியூபோ அல்லது ஒரு இன்ஜின் ஆயில் புது இன்ஜின் ஆயிலோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே, செயின் ஸ்ப்ரே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக செயினோட நடு இடத்துல மட்டும்தான் வச்சு அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதுனால தான் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வரவே மாட்டேங்குதுன்னு நான் சொல்லுவேன். செயின் அப்படின்னா இந்த லிங்க் ரெண்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கு எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து வளைஞ்சு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஓடக்கூடிய இடம். அப்போனா நம்ம செயினை லீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு லீவ் அடிக்கணும். அப்படி அடிக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நம்ம ப்ராப்பராக லீவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நிறைய பேர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெறுமனே செயினில் மட்டும் டைரெக்டாக அடிச்சு விட்றாங்க, அதாவது சென்டரில் மட்டும் அடிச்சுறாங்க, இந்த சைடு அந்த எட்ஜ் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டுமே விட்டுறாங்க. இப்படி அடித்தோம் அப்படின்னா செயினுக்கு லீவ் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் நீங்கள் செயினை க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு செயினுக்கு லீவ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த ரெண்டு எட்ஜிலையும் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செயினோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டை ஓயாமல் மாற்றக்கூடிய சூழ்நிலை வராது. குறைஞ்சபட்சம் 15,000-26,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக லைஃப் கொடுக்கும். சரிண்ணே சரிண்ணே, என் மேலேயும் தப்பு இருக்குது, இனிமேல் நான் புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினாலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒன்று செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் அப்போ மாற்றி விட்ருங்க, நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன். சரியாண்ணே அண்ணே, நீங்கள் கொடுத்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றவும் முடியாதுண்ணே. ஏண்ணே அப்புறம் அதே என்ன மாற்ற முடியாதுன்றீங்க? ஏண்டா, நீங்கள் வெறுமனே செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்போதுமே நான் எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கிட்டு வரும்பொழுதே அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஹப் உட்காரக்கூடிய வீல் ரப்பரும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயமா செயின் ஸ்ப்ராக்கெட் பேரிங் வாங்கிட்டு வர சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வரக்கூடிய வீல் ரப்பரு, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய பேரிங், இதை மூணுத்தையும் நீங்கள் சேர்த்து மாற்றும் பொழுது செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃபு ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டிட்டு ஓட்டும் பொழுது நீங்கள் ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்து ஓட்டின ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி நம்ம வண்டி மேலே பர்சனல் கேர் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வீலுக்கு வரக்கூடிய ரெண்டு பியரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் நல்லாயிருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினக்குன்னா பிரயோஜனமும் கிடைக்கும். ஏன்னா வெறும் 1000 ரூபா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுற வேலை இருந்தால் எல்லாரும் நினைக்கிறோம், ஆனால் அதில் 1008 விஷயம் இருக்குன்றதை புட்டு புட்டு வச்சிட்டேனே. கண்டிப்பாண்ணே, இவ்வளோ விஷயம் இருக்குல்லண்ணே, அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் நம்ம வண்டிக்கு நல்லது, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நல்லது. ஆமாண்ணே ஆமாண்ணே, நம்ம வண்டிக்கு என்னென்னலாம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் மாற்றிடுங்க, பில்லில் போட்டுருங்க, நான் காசை தந்துடுறேன். கண்டிப்பாண்ணே, நீட்டாக ப்ராப்பராக பண்ணித்தரேண்ணே. திருப்தியாக வேலையை பார்த்துக்கணும், நானும் வண்டியை திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி வண்டி சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, வந்து எடுத்துக்கேன். நான் கூப்பிட்றேன், ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள கால் பண்ணுறேன், வந்து எடுத்துக்கேன். சரிங்கண்ணே, வரட்டுமா? வாங்கண்ணே, தேங்க்யூண்ணே.